அறிவியலில் வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சின்னதாக ஒரு குறியீடு, ரூனோ குறியீடுன்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் ரூனோ குறியீடுன்னு சொல்கிறது. பணவரவுக்கான வரும் குறியீடு வந்து இந்த ரூனா எழுத்து. இது வந்து வளர்ச்சியை நோக்கி போகிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சிகப்பு இல்லைன்னா பச்சை இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிட்டு இந்த கையில் இடது கையில் இந்த குறியீடை வந்து வரையணும். சின்னதாக வந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரூனோ குறியீடுன்னு வந்து மூணு. இதை வந்து எப்போ வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா தினமும் வந்து குரு ஓரை அப்படின்னா சுக்கர ஓரையில் வந்து இந்த குறியீடை வந்து உங்கள் இடது கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்படி 48 நாளைக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இதோட எஃபெக்ட் என்னங்கிறத உங்களுக்கு தெரியும். அதாவது இது எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவுக்கு வந்து இந்த குறியீடு மூணையும் வந்து கையில் வரைஞ்சிக்கிட்டீங்கனாலும் போதும். நீங்கள் அதை பற்றி எதையும் வந்து யோசிக்கலாம் வேண்டியதில்லை. இதுக்கு வந்து ஒன்றும் செலவாக போகிறதில்லை. கையில் வந்து இடது கையில் வந்து இந்த ரூனோ குறியீடு வந்து மூணையும் வந்து வரைஞ்சிக்கிட்டிங்கனாலே போதும். காலையில் இல்லை சாயங்காலம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது குரு ஓரை இல்லைன்னா சுக்கர ஓரையில் இந்த குறியீடை வந்து கையில் வரைஞ்சிக்கோங்க. இப்படி 48 நாளைக்கு விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கனாவே இதோடய பலன் என்னங்கிறது தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த செலவும் செய்ய போகிறதில்லை. இது வந்து சிம்பிளான மெத்தேடு. இதை வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. இதோட பலன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.